வேலிடேட் மெமரி ஓகேவா, வேலிடேட் மெமரி எது, நான் வேலிடேட் மெமரி எது, இதை மட்டும் கொஞ்சம் ஐடிஃபை பண்ணி தெரிஞ்சுனா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஸோ மதர் போர்டு அப்படின்னா, ஸோ இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுற எல்லா டிவைஸும், நீங்கள் கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், பிரிண்டர், அப்புறம் சிபியூ, ஸோ இது எல்லாமே இது கூட தான் கனெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் மதர் போர்டு சொல்கிறோம். இந்த மதர் போர்டில் பார்த்தா சிபியூ அப்படின்னு இருக்கும், இதுதான் சிபியூ வைக்கிற பிளேஸு, கம்ப்யூட்டரோட சிபியூ வைக்கிற பிளேஸ். இது வந்து ரேம் வந்து ரேம் ஸ்லாட் சொல்லுவோம். ஓகே, இதில் ரேமை நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ ஒன் ரெண்டு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரேம் கூட, ஒரு 4 GB ரேம் வேணுன்னா ரெண்டு 4 GB கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பயாஸ். இந்த பயாஸ் அப்படின்னா இந்த போர்டை எப்பவுமே ஆனில் தான் வச்சுக்கோ, உங்கள் கம்ப்யூட்டர் போர்டு 24 hours ஆனில் தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனாலும் அந்த போர்டுக்கான இந்த போர்டுக்கு வந்து சப்ளைஸ் வந்து இதில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆஃப் ஆகாது. ஓகேயா, போர்டு எப்பவுமே ஆஃப் ஆகாது. அந்த போர்டை கண்ட்ரோல் பண்ணுறது என்னோட, எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டேட் அண்ட் டைம், நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேட் டைம் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ மறுநாள் வரும்போது அந்த டேட் அண்ட் டைம் கரெக்டாக இன்றைக்கி டேட் இன்னும் அது ஓடுது. அப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ரன்னிங்கில் இருந்தால் தானே அந்த டேட் டைம் வரும், ஆஃப் பண்ணி வச்சுனா அதுக்கு எப்படி கரெக்டாக டேட் டைம் தேவை. ஸோ அப்போ போர்டு எப்பவுமே ஆன் ஆகாது, 24 hours போர்டு ஆனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பவர் ஒன்று ஆஃப் ஆகிக்கலாம், பட் அந்த பேட்டரி மூலிமா அந்த போர்டு எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். அதான் பயாஸ் சிமாஸ் பேட்டரி சொல்லுவோம், சிமாஸ் பேக்கப் பேட்டரி. சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டர் டேட் தப்பு தப்பாக ஓடுது, டெய்லி இன்றைக்கி மாற்றி வைக்கிறீங்க, டெய்லி தப்பாக காமிக்குது அப்படின்னா அந்த சிமாஸ் பேட்டரி உங்கள் கம்ப்யூட்டர் போயிடுச்சுன்னா தப்பு தப்பாக போகும். அது ஸ்லாட், இந்த ஸ்லாட் எக்ஸ்ட்ரா சீட் இங்கே இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ வந்து சப்போஸ் கிராஃபிக் கார்டு அப்படி இருக்குது. இப்போ கிராஃபிக் கார்டுனா எதுக்குன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் கேம் விளாட்ணும், கொஞ்சம் ரெசல்யூஷன், அதாவது குவாலிட்டியாக ஹையான கேம் விளாட்ணும் அப்படின்னா கிராஃபிக் கார்டு ஒன்று விற்குது, அதை வாங்கி நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு கேம் விளாட்லாம். அப்படி உங்களுக்கு இல்லை டிவி, கம்ப்யூட்டரில் எனக்கு டிவி பார்க்கணும் அப்படின்னா டிவி டூனர் கார்டுனு விற்குது, அதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டிவி ப்ரோக்ராம்ஸை நம்ம இங்கேயே பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்குள்ளே பவர் கேபிள், இது வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸு, ஐடி கேபிள் சொல்லுவோம். அடுத்து சாட்டா கேபிள், இதுவும் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ரெண்டு இருக்குது, ஒன்று ஐடின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று சாட்டான்னு இருக்குது. இப்போ ஐடினா பழைய மாடல் ஹார்ட் டிஸ்க்கு, இப்போ இருக்க எல்லாமே சாட்டா டைப்ஸ் கேபிள்ஸ், இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளாப்பி கனெக்ட் அது வரைக்கும் பாருங்கள், நம்ம ஃப்ளாப்பின்னு நம்ம சொன்னால அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் இப்போ யூஸ் பண்ணுறதால நம்ம யூஸ் பண்ணல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இதில் கனெக்ஷனு. ஸோ இது வந்து ஐஓபி ஸ்லாட் சொல்லுவோம். இன்புட் அவுட்புட் யூனிட் இது எல்லாம் தான் மவுஸு கீபோர்டு எல்லாத்தையும் இங்கே தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பின்னாடி இருக்க பாருங்கள். ஓகேவா, ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே இதுதான் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ மதர் போர்ட், மதர் போர்ட் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், இதுதான் ஹோல் கம்ப்யூட்டரோட எல்லா இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சர்க்கியூட் டயக்ராம் இருக்கும், அந்த சர்க்கியூட் டயக்ராம் மூலிமா தான் கீபோர்டு, மவுஸு எல்லாமே, இந்த சிபியூ எல்லாமே இதில் தான் ஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது மூலிமா தான் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது, அதுதான் அந்த மதர் போர்டு. ஸோ அடுத்து பார்த்தா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஹார்ட் டிஸ்க்னால் ஒரு ஃபிக்ஸட் டிஸ்க், ஃபிக்ஸடாக கம்ப்யூட்டர் உள்ளே இருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் இதுதான். அது என்ன டைப் ஸ்டோரேஜ்னா, அது ஒரு மேக்னைஸ் ஸ்டோரேஜ் டிவைஸு. ஸோ அதில் மொத்தம் ஒரு 6 layers வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, ஸோ இது லேயர் பேஸாக இருக்குது பாருங்கள், அந்த லேயர் பேஸ் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். ஓகேவா, ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது என்ன, அது ஃபிக்ஸட் டிஸ்க் சொல்கிறோம், ஹெச்டிடினாலும் ஹார்ட் டிஸ்க்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இது வந்து நான் வேலிட்டி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேவா, ஸோ இது டி இந்த ஹார்ட் இது பவர் ஆஃப் ஆனாலும் இந்த டேட்டா வந்து அதிலே தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் அதாவது செகண்டரி மெமரி பற்றி சொன்னல, ஸோ அதுதான் இதில் வரும். தென் நெக்ஸ்ட் எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா என்னென்னா, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை சொல்கிறோம். இப்போ எஸ்எம்பிஎஸ் ஒர்க் என்னென்னா, நமக்கு கம்ப்யூட்டருக்கு தேவை வந்து டிசி வோல்டேஜ், எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஏசி கரண்ட்டில் ரன் ஆகாது, டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம டைரெக்டாக ஏசி கரண்ட்டை கொடுக்காமல் டைரெக்டாக டிசி கரண்ட்டை மாற்றி கொடுக்குறது தான் என்னோட. அப்போ ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றும், அதாவது அல்டர்னேட் கரண்ட்டாக தான் நமக்கு வீட்டுக்கு வரும், அதை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி கொடுக்குறது தான் என்னோட ஒர்க். ஸோ அது நம்ம வோல்டேஜ் வந்து வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ் வரும், பட் நம்ம கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுறது வந்து 12.5 வோல்ட்டு தான் தேவைப்படும், பட் வர வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, அப்போ சார்ஜ் போட்டு தானே போடுறீங்க, அப்போ அந்த சார்ஜோட ஒர்க் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர 230 வோல்டேஜை 4.5 வோல்டேஜாக டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு தேவை. நம்ம மொபைலுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து 4.5 DC வோல்ட், பட் வீட்டுக்கு வரது 230 வோல்ட். ஸோ 230 வோல்ட் டைரெக்டாக கொடுத்தா செல்ஃபோன் மொபைல் வெடிச்சிடும். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குள்ளாரையும் இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த எஸ்எம்பிஎஸ் என்ன ஒர்க் பண்ணணும்னா, ஸோ வர கரண்ட்டை 230 வோல்டேஜை ஏசி வோல்டேஜை டிசியாக மாற்றி அட் த சேம் டைம் வோல்டேஜை கம்மி பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஸோ இப்போ லேப்டாப்லாம் எடுத்திங்கன்னா 12 வோல்ட்டு 18 வோல்ட்டு கிட்ட 18-19 வோல்ட்டுக்கு 20 வோல்ட் அது மாதிரி தேவைப்படும். ஒவ்வொரு லேபர் லேப்டாப் மாடலில் பொறுத்து தேவைப்படும். அதனால தான் அந்த சார்ஜ் அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணுறோம். அடுத்து கீபோர்ட். ஸோ இப்போ எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா படித்து தான் போதும், வேறு எதுவும் அதை பற்றி பிரீஃபாக தெரிஞ்சுக்கணும் தேவை. ஸோ எஸ்எம்பிஎஸ்னால் என்ன, அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, வோல்டேஜ் ரெகுலேட்டராக பண்ணுது, அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும்.
ஸோ வர ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி கொடுக்குது. ஸோ ஓகே, அடுத்து கீபோர்ட், கீபோர்ட் அண்ட் மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீ நம்பர் ஆஃப் கீபோர்ட் கீஸ் எவ்வளோ கீ இருக்கும்னு பார்த்தா, ஒரு கீபோர்டில் வந்து 104 கீ இருக்கும். அது மட்டும் நான் போச்சுங்க, நம்பர் ஆஃப் கீஸ் எவ்வளோ இருக்குன்னா 104. கீபோர்ட் ஈஸியாக இன்புட் டிவைஸ், மவுஸ் ஈஸியாக இன்புட் டிவைஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கீபோர்டில் என்னென்ன கீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க நிறைய டைமு. இந்த கீஸ் அப்படின்னா மேலே இருக்கு பாருங்கள், ஃபங்க்ஷன் கீஸ் சொல்லுவோம், F1, F2, F3 இருக்கு பாருங்கள், அது பேர் ஃபங்க்ஷன் கீ. F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும், அது வந்து ஃபங்க்ஷன் கீ. நேவிகேஷன் கீ அப்படின்னா இந்த கர்சர் கண்ட்ரோல் கீ, லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ அப் ஏரோன்னு இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இங்கே இங்கே ரெட்டில் இங்கே பிளாக் க்ரீனில் கொடுத்துருவாங்க பாருங்கள், இதுதான் நேவிகேஷன் கீஸ். ஓகேவா, ஸோ இது நேவிகேஷன். இது நியூமெரிக்கல் கீ, நியூமெரிக்கல் கீ நம்பர் 0 to 9 வரைக்கும் இங்கே நம்பர் இருக்கும். ஸோ நியூமிகேஷன், இங்கே நியூமெரிக்கல் லாக்னு இருக்கும், அது இந்த இந்த லாக்கு ஆஃப் ஆகிட்டா ஆனால் இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் இது ஆஃப் பண்ணிட்டால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா லைட் எரியும், நியூமர் லாக்னு சொல்லிட்டு மேலே இது இருக்கு பாருங்கள், இண்டிகேஷன் லைட். ஸோ இந்த லைட் எரியும், நான் அந்த நியூமர் லாக்கு நேரம் லைட் எரியும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும், லைட் ஆஃப் ஆகும், அப்போ தான் இது ஆன் ஆகும் ஆஃபில் இருக்க நான் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம் ஸ்பெஷல் கீஸ் இருக்கும், அதான் ஸ்பெஷல் கீனா இந்த ஒர்க் பாருங்கள், ஸ்பெஷல் கீஸ்னால் இது எல்லாமே. ஓகே, அதை ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லுவோம். ஸோ சரி, ஃபங்க்ஷன் கீ இல்லை ஸ்பெஷல் கீஸ். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலு ஆல்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கீஸ் சொல்லுவோம். ஓகேவா, ஃபங்க்ஷன் கீனா மேலே இருக்கும், அது கண்ட்ரோல் கீஸ் தான், அது ஸ்பெஷல் கீஸ் ஆர் கண்ட்ரோல் கீஸு ரெண்டுமே ஒன்று தான். அது இண்டிகேட்டர் லைட்ஸ், இண்டிகேட்டர் லைட்ஸ் தான் இங்கே மேலே இருக்கும், அதாவது கேப்ஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, நம்பர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ஸ்கோரல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணும். அடுத்து மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் ஒன்று இருக்கும், ரைட் கிளிக் ஒன்று இருக்கும். ஸோ மவுஸை நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, 2 டைம் டக் டக் பண்ணிங்கன்னா என்ன ப்ரோக்ராம் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டுக்காங்க, செலக்ட் ப்ரோ மவுஸை 2 டைம் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும், செலக்ட் ப்ரோக்ராம் வில் பி ஓப்பன், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ட்ரூன்னு கொடுங்க. ஓகேவா, டபுள் கிளிக் ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் இதில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே இதில் என்ன தெரிஞ்சுக்கோன்னா, கீபோர்டில் மொத்தம் எத்தனை கீஸ் இருக்குது, 100 கீஸு, 104 கீஸு, அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு அண்ட் மவுஸ் ரெண்டுமே இன்புட் டிவைஸஸ், ஃபங்க்ஷன் கீனா F1 to F12 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் வில் பி ஓப்பன். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். அடுத்து கனெக்டிங் போர்ட், ஆல்ரெடி மதர் போர்டில் பேக் சைடில் காமிச்சிடலாங்க. ஸோ அதுதான் அந்த மதர் போர்டில் இருக்கிற பேக் சைட் தான் இங்கே கிளியராக காமிச்சிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தா என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னா, PST போர்ட் சொல்லுவாங்க, அந்த PST போர்ட்னா கீபோர்டை கனெக்ட் பண்ணுறது தான் PST போர்ட். ஸோ அது மாதிரி PST போர்ட் மவுஸுக்கு இருக்கும், அப்போ கீபோர்டு அண்ட் மவுஸை கனெக்ட் பண்ணுற போர்ட் பேர் தான் இந்த போர்ட். அப்போ கீபோர்டு மவுஸை இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து USB போர்ட், சப்போஸ் நம்ம கீபோர்டு பென் ட்ரைவ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த USBல தான் கனெக்ட் பண்ணி போடணும். இந்த USBல வந்து கீபோர்டு மவுஸ் கூட USB போர்ட்டில் இருக்குது, அப்போ நம்ம மவுஸ் கீபோர்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஈத்தர்நெட் போர்ட், ஈத்தர்நெட் போர்ட் அது லேண்ட் போர்ட் சொல்கிறோம். ஸோ எதுக்காகனா, இந்த கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் லிங்க் பண்ணி அதில் டேட்டா எடுத்துக்கணும், அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது பேர் லேண்ட் போர்ட் சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து இது வந்து சீரியல் போர்ட், இது டயலப் மோடம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டயலப் மோடம்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பட் சீரியல் போர்ட்டுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒர்க்கே இருக்காது. ஸோ சீரியல் போர்ட் வந்து எப்போயாவது ஏதாவது டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ எதுவும் நமக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய யூஸ் இருக்காது. ஆனால் பேரலல் போர்ட் யூஸ் பண்ணுவோம். பேரலல் போர்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிண்டர்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ப்ரிண்டர் மீன்ஸ் என்னென்னா, மிஷின் அதாவது DMP ப்ரிண்டர்னு ஒன்று இருக்குது, டாஸ்மேடிக் ப்ரிண்டர் இருக்குது, அந்த ப்ரிண்டர் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எங்கே யூஸ் ஆகாது. பட் ரோபோட்டிக்ஸு மிஷின்ஸு இதெல்லாம் அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மிஷின்ஸை வந்து கம்ப்யூட்டர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேரலல் போர்ட் மூலிமா தான் கனெக்ட் பண்ணுவோம். அது ப்ரிண்டர் போர்ட் போட்டிருக்காங்களா, அது பேர் தான் பேரலல் போர்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து விஜிஏ போர்ட், விஜிஏ போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. விஜிஏ போர்ட் அப்படின்னா மானிட்டர் கனெக்ட் பண்ணுறது தான் விஜிஏ போர்ட். விஜிஏனா வீடியோ கிராஃபிக்கல் அடாப்டர் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, வீடியோ கிராஃபிக்கல் அடாப்டர் அதுதான் விஜிஏ போர்ட். ஸோ அது ஸ்பீக்கரு லைனின் மைக்ரோஃபோன், மைக்கை கனெக்ட் பண்ணுறது, ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறது, நம்ம வெளியே போகிற வாடியை உள்ளே கொண்டு போகிறது. ஸோ அதை நம்ம லைனின் அப்படி கொடுக்குறோம். ஓகேவா, அது ஜாய்ஸ்டிக் போர்ட், ஜாய்ஸ்டிக் போர்ட் அப்படின்னா எதை சொல்கிறோம், நம்ம ஜாய்ஸ்டிக்லாம் கேம் விளாட்றலாம், ஜாய்ஸ்டிக்லாம் கனெக்ட் பண்ணி அதை விளாட்லாம். ஸோ இதில் இருக்க போர்ட்லாம் இதில் தான், இல்லை 4 or 3 போர்ட் நேம் போட்டு தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கனெக்டிங் போர்ட்டை பற்றி எதுங்க அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலாக இந்த போர்ட்டை பற்றி தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் இதுலேருந்து தான் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. ஸோ என்னென்ன போர்ட்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள், இப்போ LPT போட்டால் தான் பேரலல் போர்ட் சொல்லணும்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணி ப்ரிண்டர் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ மிஷின்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த பேரலல் போர்ட்டில் மொத்தம் 25 பின் இருக்கும், அது மொத்தம் பின்ஸ். ஓகேவா, ஸோ அது சீரியல் போர்ட் ஒன்று இருக்குது, அதில் மவுஸை கனெக்ட் பண்ணுற பழைய மாடல்லாம் மவுஸ் வந்து சீரியல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போலாம் USB மவுஸ் தான். ஸோ சீரியல் போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை மவுஸ் போர்ட்டு போட்டு சொல்லலாம். அடுத்து USB போர்ட்னா அதான் யூனிவர்சல் சீரியல் பஸ், USBனா என்னென்னு பார்த்துங்க, யூனிவர்சல் சீரியல் பஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க.
ஸோ அடுத்து யூனிவர்சல் சீரியல் பஸ்னா கேட்டிருப்பாங்க. யூஎஸ்பியில் யூனிவர்சல் சீரியல் பஸ். ஸோ அது கேம் போர்ட், அது ஜாஸ்டி கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறது கேம் போர்ட். அடுத்து ஆல் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் அப்படின்னா தெரியல உங்களுக்கு, ஹெட்ஃபோன் போட்டு பேசுவாங்கள மொபைலில் இருக்குல்ல, அதேமாதிரி சேம் ஹெட்ஃபோன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஜாய்ஸ்டிக் அப்படின்னா கம்ப்யூட்டரில் கேம் விளையாட யூஸ் பண்ணுறது ஒரு இன்புட் டிவைஸ். அடுத்து கீபோர்ட், அது ஒரு நமக்கு இன்புட்டு உள்ளே கொடுக்குற யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் டிவைஸ். மைக்ரோஃபோன் அப்படின்றது அது ஒரு வாய்ஸை கொடுக்குற இன்புட் டிவைஸ். மானிட்டர் அப்படின்றது ஒரு அவுட்புட் டிவைஸ். மவுஸ் அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ், பாயிண்டிங் டிவைஸ் கூட சொல்லலாம். அடுத்து ஸ்கேனர் அப்படின்னா அதுவும் இன்புட் டிவைஸ் தான், இமேஜஸ் உள்ளே கொடுக்க யூஸ் பண்ணுறது. அடுத்து ஸ்பீக்கர்னால் அவுட்புட் டிவைஸ், ஆடியோ நமக்கு வெளியே கேட்க யூஸ் பண்ணுறது. வெப் கேமரா அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ், நம்ம கேமரா மூலிமா யார்கிட்டே பேசுறதுக்காக இன்புட் கொடுக்க யூஸ் பண்ணுறது. அடுத்து டிஜிட்டல் கேமரான்றதும் இன்புட் டிவைஸ். ஸோ இதை பற்றி நோட்ஸ் ஒரு ஒரு லைன் தான் இருக்குது, அதை ஃபுல்லாக படிச்சிங்க. ஸோ எதாவது கேட்டாலும் இதை எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒயர்ஸ். கனெக்டிங் ஒயர்ஸ்னால் இப்போ வந்து விஜிஏ கேபிள் இருக்குது. விஜிஏனா வீடியோ கிராஃபிக்கில் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் கேபிள் தான் அது. அப்புறம் டிவிஐ கேபிள் ஒன்று இருக்குது, அது ஐஐடி ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்குது. ஸோ பிஎஸ்2 கேபிள், ஈத்தர்நெட் கேபிள், யூஎஸ்பி கேபிள். யூஎஸ்பி கேபிள் அப்படின்னா ஸோ யூஎஸ்பி மூலிமா ஒரு ஏதாவது டிவைஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ் கேபிள் யூஸ் பண்ணும். இன்டர்நெட் கேபிளாக அந்த இது நெட்டை கனெக்ட் பண்ணுறபோது ஈத்தர்நெட் கேபிள் சொல்லுவோம். ஸோ அது வந்து RJ45 கேபிள் சொல்லுவோம். அந்த நெட்டு ஃபோன் லைன் பழைய லேண்ட்லைன் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற ஒயர் மாதிரி இருக்கும், அதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் அந்த இன்டர்நெட் கேபிள் அப்படி சொல்லுவோம். ஸோ பிஎஸ்2 கேபிள் ஒன்று இருக்குது, அது மவுஸை கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுறது. ஹெச்டிஎம்ஐ கேபிள்ஸ்னால் இது மானிட்டர், டெலிவிஷன், வேறு ஏதாவது டிவைஸில் நம்ம கம்ப்யூட்டர் ஓட வைக்கணும், ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டோ கனெக்ட் இந்த ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணி ஓட வைக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பிசி கார்ட்ஸு. இந்த கார்ட்ஸை பற்றி நோட்ஸில் இருக்குது நமக்கு, சரி க்வெஸ்சன் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து கிராஃபிக் கார்டுனான்னு கேட்பாங்க. கிராஃபிக் கார்டுனா எதுக்காகனா வீடியோஸ் நமக்கு ஸ்க்ரீனில் வந்து ஹை குவாலிட்டி தேவைன்னா தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நார்மல்னு உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தேவைப்படாது. கிராஃபிக் கார்டு எங்கே தேவைப்படனா கேம் விளையாடும் போது நீங்கள் அந்த கிராஃபிக் கார்டை நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணால் தான் அந்த கேம் வந்து உங்களுக்கு குட் எஃபெக்டிவாக கிடைக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து சவுண்ட் கார்டு. சவுண்ட் கார்டெலாம் நீங்கள் தனியாக வாங்கி கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து சவுண்ட் கார்டு தனியாக வாங்கி போட்டால் தான் சவுண்ட் கேட்கும். ஆனால் இப்போ இருக்க கம்ப்யூட்டரில் இன்பில்டாகவே சவுண்ட் வந்துச்சு. சேம் நெட்ஒர்க் கார்டும் அப்படி தான். நெட்ஒர்க் கார்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வாங்கி கனெக்ட் பண்ணதோல முன்னாடி இந்த பழைய கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் கார்டு தனியாக விற்கும், அதை வாங்கி கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் லிங்க் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இன்பில்டாகவே அந்த நெட்ஒர்க் கார்டு அதாவது ஈத்தர்நெட் போர்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் மோடம் கார்டு. இப்போ மோடம் கார்டு அப்படின்னா டைரெக்டாக ஃபோன் லைனை கனெக்ட் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டர் அந்த லைன் மூலமாக ஃபோன் பண்ணுறதோ இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க, அதான் 2G சொல்லுவில்ல, அதை டயலப் கனெக்ஷன். அந்த டயலப்பில் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோன் லைனை டைரெக்டாக கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா கால் பண்ணுறதோ இல்லை வந்து